ரொம்ப சுமாரு. அப்படி இல்லைங்க பா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாரும் ஹெல்த்தி அண்ட் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கையில் வந்து இலையை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். நான் ஆல்சோ நீங்கள் தமிழில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். நம்ம எப்பவுமே வந்து சாப்பிட்டோம்னா அப்படி வெயிட்டாக சாப்பிடும்ல. ஸோ அதனால் மகாராஜா மீல்ஸ் லிட்டில் இந்தியா ரெஸ்டாரண்ட்ல வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி லிட்டில் இந்தியா ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம இந்த மொரட்டு பிரியாணி வந்து பண்ணியிருப்போம். நம்ம செல்வா ப்ரோ கூட பண்ணியிருந்தேன் நான். அப்போயே நாங்கள் வந்து மகாராஜா மீல்ஸ் கேட்டோம், பட் மகாராஜா மீல்ஸ் வந்து அப்போது அவைலபிள் இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா மீல்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இலையோட வந்து மகாராஜா மீல்ஸ் வருது. ஸோ இலை வந்து ஆப்ஷன், நீங்கள் வந்து கேர்டு ஆறு இலை கேர்டு வந்து நீங்கள் 15 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும் போல இருக்குது. இலை வந்து ஃப்ரீ, நீங்கள் மீல்ஸோட நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். மீல் பார்சல் இதோ இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து அடுக்கி வச்சுட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டார்டில் மீட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி நான் உள்ளே வச்சாச்சு. அண்டு என்னென்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இதில் கொடுத்துருக்கிறது காம்போ மீல்ஸில் டிஷ்ஷஸ் வந்து 4 சைட் டிஷ்ஷஸ் கொடுக்காங்க. நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நான் சைட் டிஷ்லன்னு சொல்லிடுறேன், ஏன்னா அதான் ரொம்ப மெயின். காடை வாங்கியிருக்கிறேன். அண்ட் இது வந்து முட்டை பொடி மாஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து நண்டு பொடி மாஸ் கிராபோட மீட் எடுத்து நல்லா போட்டு பொடி மாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஃபிஷ்ஷு, நான் இது ஓப்பனே பண்ணல பார்த்தீங்களா, ஒரு போன்லெஸ் தவா ஃபிஷ்ஷு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வாழை இலையில் கொடுத்துருக்காங்க. அப்பா ரெண்டு மீன்ரா, நல்லா அந்த பொளிச்ச மாதிரி இருக்குது. டே டே செம. அண்ட் அதுக்கப்புறம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு. இதில் வந்து 4 தொக்கு அடிச்சிருக்கு. இதில் வந்து காடை தொக்கு, கருவாடு தொக்கு, எறா தொக்கு, சிக்கன் தொக்கு, 4 தொக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு குலாப் ஜாமுன் ஆஸ் யூஷுவல், ஒரு அப்பளம் கொடுத்தாங்க, அப்பளம் ஃபுல்லாக நொறியும் போச்சு. அண்ட் ஒரு பொரியல், ஒரு கூட்டு, அண்ட் அது இல்லாமல் அந்த ரசம் சாம்பார் மோர் எல்லாமே இருந்தது. அதை நான் வந்து ஓப்பன் பண்ணல, ஏன்னா நம்ம வந்து அப்படி இன்றைக்கி நான்வெஜ்ஜாக அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மகாராஜா மீல்ஸ் எல்லாம் மகாராஜா மாதிரி உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லி நான்வெஜ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது மட்டும் நம்ம சைட் டிஷ் ஒரு வெஜ் மட்டும் நான் வச்சிருக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்க்க பார்க்க அப்படியே வெரி ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட் குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு குலாப் ஜாமுன் அடி போடலாமா? நல்லா ட்ரை குலாப் ஜாமுன் அருமையாக இருக்குது. ஓப்பனிங் பக்கா. அப்படியே ஸ்டார்டஸ்லேருந்து போயிடலாம் நம்ம. ஸோ என்ன சைடு ஸ்டார்ட் பண்ணலான்னா, நம்ம வந்து காடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ காடை நல்லா ஃபுல் காடை நல்லா கிரேவியாக இருக்குங்க, அவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி காடை தொக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் காடை கிரேவியும் கொடுத்துருக்காங்க சேர்த்து. எங்கே அந்த காடைக்கால் வந்துச்சுல்ல. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காடை ஆஹா, நல்லா கிரேவிங்க, நல்லா கிரேவியாக இருக்குது. பார்க்கவே அப்படியே வந்து சாப்பிட்டுனே இருக்கலாம் போல இருக்குது. ஆனால் அவ்வளோ திக்கான கிரேவி, நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி, நல்லா ஒரு பெப்பர் நிறையா ஏற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் க்ளோஸில் பார்த்தாலே தெரியும். ஸோ எங்கள் மாதிரி நல்லா கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நல்லா பெப்பர், ரா பெப்பர் நல்லா அரைச்சி நல்லா சக்கை மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ஃபுல் காடை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ரைஸுக்கெலாம் போட்டு பரட்டி விட்டால் செமையாக இருக்கும் இது. அதை நம்ம தனியாக சாப்பிடுவோம், நம்மளுக்கு வந்து அந்த காடை தொக்கும் நம்மளுக்கு இருக்குது. வேறு லெவல் காடை. ஆமாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிராப் பொடி மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராப் பொடி மாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி மாஸ்னாலே நல்லா தூள் தூள் தான் இருக்கும், நல்லா தூள் பண்ண முடியாது. கிராப்போட வாசனைப்பா, அந்த சீ ஃபுட்டுக்குனே உண்டான வாசனை. நண்டு தெரியும் உங்களுக்கு, யூஸ்வலாக அதை சாப்பிடும் போது ஒரு கம்ம கம்ம கம்மனு ஒரு வாசனை இருக்கும். அதுவும் நம்ம இந்த மாதிரி அந்த ஃப்ரெஷ் மூணு எடுத்து போட்டுக்கலாம், செம்ம வாசனைங்க. எனக்கு வந்து கேமராவில் தெரியாத சரியான ஒரு ஃபீலு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மீட்லாம் எல்லாத்தையும் வெளியே எடுத்து பாருங்கள், நண்டு மீட்டு ஃபுல்லாக எடுத்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் முட்டையோடு சேர்த்து வெங்காயம் கருவேப்பிலாம் சேர்த்து பண்ணியிருக்காங்க. சாப்பிடலாமா? கிட்டத்தட்ட நம்ம சொரா போட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் வந்து அந்த கிராபோட மீட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். முட்டை ஜாஸ்தியாக இருக்குது, கிராப் மீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஈவன் ஆனால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நல்லா வாசனை, ஏன்னா கிராப்ல பொடி மாசம் அப்படினாலே வந்து கிராப் மீன் கொஞ்சம் இல்லை ஈவனாக ரெண்டுமே பாதி பாதி இருக்கணும். பட் இதில் நான் சொன்ன மாதிரி முட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சைடு செமையாக இருக்குது. நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன், நீ தான் ட்ரை பண்ணுறேன் ஒத்து. ஆஹா, இதுவே இன்னும் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் போல. சூப்பராக. நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரான், ப்ரானும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலியாக இருக்குது இந்த ப்ரானு. ஸோ ப்ரானோட சைஸ் பாருங்கள்,
நல்லா ஒரு மீடியம் சைஸ் ப்ரான், ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது. ஆக்சுவலி இந்த ப்ரான்ஸ் போடாது தனித்தனியாக வந்து நிற்கும், உன்னோட ஒன் ஆடையே போயிட்டு ஒட்டிக்காது. சூப்பராக இருக்கும் நாடே, சூப்பராக இருக்கு. ப்ரான கிரேவிலே ஊட்டி சாப்பிடலாம். கிரேவி வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டு. சூப்பருங்க. ஆக்சுவலி நல்லா ஒரு தவா ஃப்ரைட் ப்ரான் தான் இது. போட்டு நல்லா நம்ம நார்மலாக சட்டியில் கிண்டுற மாதிரி இருக்குது, தவாவில் போட்டு கிண்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தவா ஸ்குவிட் இருக்குது, நம்ம அது வேணால் அது ஆப்ஷனில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நாலு டிஷ் நான் சொன்ன மாதிரி சிக்கன் இருக்குது, காடை, கிராப் பொடி மாசு, ப்ரானு, தவா ஃபிஷோட எக் பொடி மாசு, நம்ம எது வேணுமோ ஒரு ஏழு எட்டு ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம். அது நாலு வந்து நம்ம ஆப்ஷனில் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் அப்படியே சீ ஃபுட்டாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீ ஃபுட்டாகவே நான் வாங்கிட்டேன். வேறு லெவலுங்க நான் ப்ரானு. இப்போ மசாலா அடிச்சு தூக்கியிருக்காங்க, நிறைய கருவேப்பில் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பெப்பர், ஸ்ட்ராங்கான பெப்பரு, நல்லா கொள்ளோட இருக்கவங்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த இது சாப்பிட்றதுக்கு. இதுவே அப்படின்னா அந்த தொக்கெலாம் போட்டு நம்ம ரைஸில் சாப்பிட்ணும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த இதை அப்படியே நம்ம கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து உள்ள தெரியலாம். ஸோ யாராச்சும் போகிற மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரானு குடிமாஸ் வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஷ் சாப்பிட்லாமா? ஸோ ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நல்லா வாழையில் கொடுத்தா நல்லா புளிச்ச மீன் மாதிரி இருந்துச்சு. பட் இதுவும் தவா ஃப்ரைட் ஃபிஷ் தான். ஆஹா, நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குப்பா. பா நல்லா மிளகாத்தூள் போட்டு, ஒன்றுமே இல்லை, ஒன்லி மிளகாத்தூள் கரைசல் தான், இல்லை ஃபுல்லுமே மிளகாத்தூள், உப்பு, பெப்பர், வேறு எந்த ஐட்டமே இல்லை சேர்க்கல. லைட்டாக நான் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துருப்பாங்க கழுவும் போது, மிளகாத்தூளோட ஃபீலு ஆனால் அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் ரெண்டு மட்டும் தான் இதில் இருக்குது. அந்த காரமான ஒரு ஃபிஷ், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு காரமான ஒரு ஒரு ஃபிஷ் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த நாலு சைடில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ப்ரான் சும்மா தெரிக்க விட்டுச்சு, செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ குழம்பு வகை வந்துடலாமா? ஸோ சிக்கன் குழம்புலாம் போயிடலாம். சிக்கன் குழம்புல ஆனியன் நிறையா இருக்குது, லைட்டாக இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் குழம்பு மீன் குழம்பு ஐஸ், அது மீன் குழம்பு. ஆக்சுவலி இந்த பையன் தான் கன்ஃபியூஸ் பண்ணேன், பக்கத்தில் இருந்துட்டே சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சாப்பிட்டோன்னு நான் சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மீன் குழம்பு. நல்லா புளிப்பாக இருக்குது, ஏன்னா வெங்காயம் நிறையா போட்டிருக்காங்க, நல்லா புளி கரைசல் போட்டிருக்காங்க. மீன் தான் இல்லை, அந்த மீன் இல்லாதனால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒரு எம்டி மீன் குழம்பு இது, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த மீன் குழம்பு எங்கள் சாப்பிட்ட ஃபீல் எங்கே வந்துனா பட்டம் மாதிரி நான் சாப்பிட பாருங்கள், பட்டம் மாதிரி நான் இனிமேல் சாப்பிடுவேன். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும், பட்டம் மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கனா மீன் குழம்பு திக்காக வைப்பாங்க, பட் இந்த மாதிரி தண்ணியாக நிறையா புளி ஊற்றி நிறைய வெங்காயம் போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணலாம். சிக்கன் குழம்பு ரொம்ப சுமார், சிக்கனோட ஒரு ஒரு ஃப்ளேவர் இல்லை. நார்மலாக ஒரு பரோட்டாக்கு ஒரு வெஜ்ஜால் நான் வச்சு சாப்பிட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வந்து மீன் குழம்பு, நீங்கள் மீன் குழம்போடய போங்க. சிக்கன் குழம்பு ஒரு காரமாக எந்த ஃப்ளேவரும் காரமாக இருக்குது, ரொம்ப காரமாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு மிளகாத்தூள் போட்டு வச்ச ஒரு குழம்பு மாதிரி இருக்குது. அப்படி இல்லைங்க பா, இங்கே வரும் இதுதான் விஷயமே. நாலு தொக்கு இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கருவாடுலேருந்து போகலாம். ஆப்பா கருவாடு தோக்கு சும்மா அடித்து கம்ம கம்ம கம்மந்து கருவாடு தோக்குலன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஆட்டா மரம் நெத்திலி கருவாடு, அய்யோ கருவாடு சாப்பிட்ற ரொம்ப நாளாகுது. இந்த கருவாடு தோக்கு ஆப்பா, இந்த தொக்குனா யூஸ்வலாக தெரியும் உங்களுக்கு, நல்லா ஆடியன்ஸ் போட்டு சுண்ட விட்ருவாங்க அந்த இது. நம்ம அப்படியே போட்டு அந்த கருவாடோடு சாப்பிடும்போது ஒரு வேறு லெவல் ஃபீலு. அது இந்த மீன் கருவாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வைக்கிறத நாளைக்கு வச்சு சாப்பிட்டா, இது ஓல்டு டயலாக் தான், இன்றைக்கி வச்சு சாப்பிட்றதோ நாளைக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தொக்கு தாறுமாறுங்க கருவாடு தொக்கு, அந்த நாலு தொக்குமே எனக்கு தெரிஞ்சு கருவாடு தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ அடுத்து இது பாருங்கள், செக்கச்சவேன்னு ஒரு தொக்கு இருக்குது, என்னன்னு தெரில, போட்டு சாப்பிடுவோம். என்னடா வெறும் மிளகாத்தூள் தான் ரொம்ப போல், சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன். சிக்கன் தொக்கு ஏன் தெரியுமா கரெக்டாக சொல்கிறேன், இனிப்பாக இருக்குது. இந்த சிக்கன் குழம்பு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுவும் ஒரு சொதப்பல், அதனால் எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன், சிக்கன் தொக்கு தான் இது. நீ ஃபெயில், யூஆர் ஃபெயில். இன்னும் சிக்கன் தொக்கு நம்மளுக்கு இனிப்பாக இருக்குது, தொக்கு நம்மளுக்கு நல்லா காரமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த தொக்கு இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்குறா. இது என்ன தொக்கு, என்ன தொக்கு, ப்ரான் ப்ரான் தொக்கு, தொக்கில் ப்ரான் தொக்கு, கருவாடு தொக்கு. இங்கே சீ ஃபுட் ஐட்டம் மட்டும் எப்பவுமே தனியாக தெரிஞ்சிடும் அந்த வாசனை. ஏன்னா கருவாடில் வந்து இந்த ரொம்ப அந்த ஃபிஷி ஸ்மெல் இருக்கும், மீன் ஸ்மெல்லுக்கும் கருவாடு ஸ்மெல்லுக்கும் தெரிய தெரியும். அண்ட் ப்ரானில் அந்த சீ ஃபுட் ஸ்மெல் கண்டிப்பாக வந்துடும். அதனால் நான் ஓப்பனிங்கில் சூப்பரானு சொல்லிட்டேன். என்ன பண்ணுறோம், லைட்டாக அந்த ஃபிஷ்ஷை வச்சு ட்ரை பண்ணி விட்ருமா? வெறும் தொக்காக சாப்பிட்றது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இவரை மேலே வச்சு
ரெண்டு பேருக்கும் ஃபிஷ்ஷுக்கும் பிராணுக்கும் ஒரு மேரேஜை பண்ணி வச்சு உள்ள அனுப்பிச்சுட்லாம். ஆமாடா, இந்த பிராணம் தொக்கா இருக்கணும்னு நினச்சினாலும் அவங்களுக்கு வந்து அப்படி தனியாக அந்த பிராணம் போட்டு இது பண்ணி பிராணம் பண்ணி தனியாக எடுத்துட்டாங்க போல இருக்குது. வேற லெவலில் இருக்குங்க தொக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது. பாடி இந்த ரெண்டு பேரையும் சீன்றதுக்கே எனக்கு தோண மாட்டேங்குது, இவங்களை வச்சு செய்யலாம் போல இருக்குது. அப்போ லேஸ்ட்டாக காடத்தூக்கு இதையும் போட்டு ட்ரை பண்ணுறோம். அது பண்ணிக்கும் போதே பச்சக்கு பச்சக்குன்னு சவுண்ட் வருது, ஏன்னா தொக்கு நல்லா அப்படி பேஸ்ட் மாதிரி இருக்குதா, பச்சக்கு பச்சக்குன்னு சவுண்ட் வருது. வா காடத்தூக்கு காடை கிரேவியும் சூப்பரு, காடை தொக்கும் சூப்பரு, லைட்டாக இனிப்பாக இருக்குது, லைட்டாக டேங்கினஸ் ரொம்ப கிடையாது, சிக்கன் இந்த அளவுக்கு ரொம்ப டேங்கினஸ் கிடையாது, நல்ல மைல்டான ஒரு டேங்கினஸ்ஸு. எனக்கு கொஞ்சம் காரமும் இருக்குது அதில், அது சாடும்போது நீங்கள் அப்படியே மெல்ல 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 அப்படியே அந்த காரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். போட்டோன்னு லைட்டாக இருந்த ஒரு டேங்கினஸ் இருக்குது, செமையாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வாசனை அதுலேருந்து, நல்ல ஒரு மீல்ஸு, உங்களை கழிச்சு உட்காந்து உங்கள் திருப்தியாக சாப்பிட்ற ஒரு ஃபீலு. லாக்டவுனில் நிறையா பிரியாணி சாப்பிட்டேன், மீல்ஸ் வந்து ப்ராப்பராக சாப்பிடல, பட் இன்னைக்கு ஐ எம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை ஹோட்டலில் மீட் பண்ணுறேன். ரைட், நிறைய பேர் கேட்பீங்களா நீ மட்டும் சாப்பிட்ற கேமரா எடுக்கிறதுலாம் போதும் மாட்டேன்னு சொல்லிட்டு அருமை சரிங்களா. நம்மளா இப்போ கொஞ்சம் தான் சாப்பிடுறது, மச்சான் இப்போ நல்லா வெளுத்து விடுறதுல உங்களுக்கு கொஞ்சம் மனசு வச்சுதான் உண்டு. நல்லா அவசர அவசரமா எடுக்காம அவன் சாப்பிட்டு முடிச்சவனே பொறுமையாக அப்படி அவுட் ஆகணும். இங்கே மீல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூக்கு மூட சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டோம், ரெண்டு பேர் நல்லா திருப்தியாகவே சாப்பிட்டோம். நான் மச்சா நீ நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டான். ஆக்சுவலாக அந்த 499 மகாராஜா மீல்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலி அதில் இருந்து சீ ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக, அந்த சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ரான் எஸ்பெஷலி கருவாடு தொக்கு வேறு லெவல், கருவாடு தொக்கு ப்ரானும் சூப்பராக, ப்ரான் கிரேவி செமையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த கிராப் பொடி மாஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கொஞ்சம் கிராப் மீன் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக, இன்னொரு 20% ஜாஸ்தியாக போட்டோம், சூப்பராக இருக்கும் அது. பட் நல்லா இருந்தது, நான் வந்து மோசம்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இது வேறு இது ஒன்றும் இல்லை, மோர் தான், வேறு கிளாஸை பார்த்தப்பா இருந்துச்சுங்க, ஒன்லி மோர். ஆக்சுவலி அது மோர் இருந்தது, மோர் ரசம் அதனால் காமிக்கல, ஏன்னா அது வந்து கொஞ்சம் பேக்கெட்லேருந்து கொஞ்சம் லைட்டாக லீக் ஆகிடுச்சு, அதனால் வந்து வெளியே இது பண்ண முடியல. ஸோ ஃபுல்லாக இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜே வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே நான்வெஜ்ஜே ட்ரை பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாக ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி இந்த வாழை இலையில நல்லா வந்து ஃபுல் கட்டு கட்டணும் நல்லா ஒரு நான்வெஜ் மீல்ஸ் அப்படின்னா ஒருத்த தான் அது. அந்த சிக்கன் குழம்பு அண்ட் ஆல்சோ சிக்கன் தொக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அது மட்டும் பண்ணியிருக்கலாம். அந்த சிக்கன் குழம்பு, அந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்ட ஃபீலே இல்லை. அண்ட் மீன் குழம்புல ஒரு ரெண்டு துண் மீன் போட்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ். ஆக்சுவலி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கும்போது ஆஸ் அ ரிவியூவராக நான் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குமே, கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண விஷயம். ஸோ ஓவராலாக அந்த மீல் பற்றி சொன்னால் ஓகே இட்ஸ் அ குட் 10 வந்து ஒரு 8 கொடுக்கலாம் அந்த மாதிரி என்னோட ஒரு சஜஷன். நீங்களும் நல்ல ஒரு மீல் பிரியர், நல்ல ஒரு மகாராஜா மீல் நல்லா வெளுத்து விடணும் அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கம்மி பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ சி யூ கைஸ் இன் அ நியூ வீடியோ. அண்ட் இல்லை தமிழ் ஃபுடி அண்ட் கேமராக்கு பாடி இன்ஜாஸ் இருக்காரு. சைனிங் ஆஃப், சீட் இட் ஆல், லவ் யூ ஆல் அண்ட் பபாய். சியர்ஸ், மோர் மோர்.